கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு அப்படின்றது பழங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பர்டிகுலர் உணவு அதாவது காய்கறியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த உணவாக இருந்தாலும் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் குறிப்பிட்டு இருக்கும். இந்த நம்பரை வைத்து தான் நீங்கள் அந்த உணவை சாப்பிடலாமா வேணாமான்றத டயட் கவுன்சிலிங்கில் சொல்லுவோம். முதல் முக்கியமான பழம் கொய்யா பழம். கொய்யா பழம் அப்படின்றது வெள்ளையாக இருக்கக்கூடிய கொய்யா பழமாக இருந்தாலும் சரி இல்லை பிங்க் கோவான்னு சொல்லக்கூடிய சிவப்பு கொய்யா பழமாக இருந்தாலும் சரி இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் பார்த்திங்கன்னா 12 அதாவது 55 சேருது இல்லையா. இந்த கொய்யா பழம் அப்படின்றது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க காலை உணவாக நீங்கள் ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துகிட்டே வரலாம். அடுத்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகள், இதை நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அப்படிப்பட்ட பழங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் கிட்டத்தட்ட 103 இருக்குது. நான் சொன்ன மாதிரி 70 மேலே இருந்தாலே நீங்கள் சாப்பிடக்கூடாது கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்ன. அதுலேயும் இது பார்த்தீங்கன்னா இதோட குறிப்பிட்ட நம்பர் 103 அப்படின்ற காரணத்தினால பேரிச்சம்பழம் கண்டிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து தர்பூசணி பழம்னு சொல்லக்கூடிய வாட்டர் மெலான் 73 இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு என் கம்ப்ளீட். வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க பழங்கள் சாப்பிடலாமா கூடாதா, அப்படி சாப்பிட்டா எந்தெந்த பழங்கள் சாப்பிட்லான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட் பார்த்திங்கன்னா டயட் கவுன்சிலிங்கில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியில் இதுவும் ஒன்றா இருக்கும். அதாவது நான் பழங்கள் சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய ரத்த சக்கர அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளிகள் பார்த்திங்கன்னா அப்படியே பழங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி செய்யறதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பழங்கள் அப்படின்றது கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்க்கணும். ஆனால் எந்த பழங்களை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதும் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் வைத்து தான் பழங்கள் சாப்பிடலாமா கூடாதான்றதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு அப்படின்றது பழங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பர்டிகுலர் உணவு அதாவது காய்கறியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த உணவாக இருந்தாலும் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் குறிப்பிட்டு இருக்கும். இந்த நம்பரை வைத்து தான் நீங்கள் அந்த உணவை சாப்பிடலாமா வேணாமான்றதை டயட் கவுன்சிலிங்கில் சொல்லுவோம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை பொதுவாக மூணாக பிரிப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவுன்னு சொல்லுவோம். அதாவது 1 55 எண்ணுக்குள்ளே சேரக்கூடிய உணவுகளை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் உணவுன்னு சொல்லுவோம். இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் உணவுகளை தாராளமாக தயங்காமல் உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் காலை உணவில் சேர்த்துகிட்டே வரலாம். அடுத்து ரெண்டாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் உணவுகள்னு சொல்லுவோம். இந்த மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா 55 வரைக்கும் இருக்கக்கூடியது லோ கிளைசிமிக்னு சொன்னேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 56 69 இருக்கக்கூடியதெல்லாம் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த உணவுகளை அளவோடு அதாவது அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. இப்போ பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகளில் சேரும். இப்போ 1 or 2 cubes தான் நீங்கள் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் நல ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. மூணாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகள், அதாவது 70 மேலே இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த 70 மேலே இருக்கக்கூடிய அந்த உணவுகள் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு இருக்கக்கூடிய உணவுகள் தான் உடனே உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்தி விட்டுரும். இதனால் இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். இப்போ இன்றைக்கி நிகழ்ச்சியில் பழங்கள் பற்றி குறிப்பாக பார்க்குறோம் இல்லையா, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு பழங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் முக்கியமான பழம் கொய்யா பழம். கொய்யா பழம் அப்படின்றது வெள்ளையாக இருக்கக்கூடிய கொய்யா பழமாக இருந்தாலும் சரி இல்லை பிங்க் கோவான்னு சொல்லக்கூடிய சிவப்பு கொய்யா பழமாக இருந்தாலும் சரி இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 அதாவது 55 சேருது இல்லையா. இந்த கொய்யா பழம் அப்படின்றது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க காலை உணவாக நீங்கள் ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துகிட்டே வரலாம். கொய்யா பழமில் நார் சத்தம் அதிகமாக இருக்குது, புரத சத்தம் அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும். கொய்யா பழம் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைந்த அந்த ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் மூலமாக உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவு அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். அடுத்து நாவல் பழம். நாவல் பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்பவே கம்மி தான், கிட்டத்தட்ட 25 தான் இருக்குது. அதாவது 24 or 25 தான். இது பார்த்திங்கன்னா உங்கள் ரத்த சக்கர அளவு எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். நாவல் பழமாகவும் சாப்பிடலாம் அப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை இருக்கு இல்லையா, இந்த கொட்டையில் கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேதிப்பொருட்களும் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் இருக்கிறதால உங்கள் ரத்த சக்கர அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு நாவல் பழம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்னும் வேறு எந்தெந்த பழங்கள் இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகளை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழம்,
பேரிக்காய் இதெல்லாம் காலை உணவில் நீங்கள் சேர்க்கலாம். ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு தான். அதே மாதிரி மாதுளை பழம் இதையும் காலை உணவில் நீங்கள் சேர்க்கலாம். ரொம்ப குறிப்பாக இது எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகள் தான். இன்னும் ரெண்டு பழங்கள் நான் சொல்கிறேன், இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு உணவாக இருந்தாலும் 55 இருக்கக்கூடியது தான் இந்த லோ கிளைசிமிக் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 53 கேட்டகரியில் சேரும். அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு பழங்கள் என்னென்னா கிவி பழம், இன்னொன்று கருப்பு திராட்சை. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்னதான் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு உணவாக இருந்தாலும் 53-54 இந்த கேட்டகரி சேரக்கூடியது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு என்ன அப்படின்றதால ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பழங்கள் எல்லாமே என்னதான் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு உணவாக இருந்தாலும் காலை உணவாக தான் எடுக்கணும் நீங்கள் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க. அதே சமயம் இந்த பழங்களை ஆஸ் எ ஹோல் ஃப்ரூட்டாக அப்படியே பழமாக நல்லா கடித்து மென்னுதாக விழுங்கணுமே தவிர ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. ஏன்னா ஜூஸ் செய்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னும் போது பொதுவாக நம்ம ஜூஸாக மிக்சியில் அடித்து குடிக்கும்போது வடிகட்டுவோம் இல்லையா, இந்த வடிகட்டியில் பார்த்தீங்கன்னா நார் சத்து அப்படின்றது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகிடும். அதனால் நார் சத்து உங்கள் உடலுக்கு போனால் தான் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்த சக்கர அளவு கட்டுப்பாட்டில் வைத்து மெயின்டைன் பண்ண முடியாதனால நார் சத்து இல்லாமல் அந்த பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் உடல் நல ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை. ரத்த சக்கர அளவு என்ன தான் நீங்கள் அதில் சக்கரையே சேர்க்காமல் வெள்ளை சக்கரை சேர்க்காமல் நீங்கள் ஜூஸ் செய்து குடித்தாலும் உடனே ரத்த சக்கர அளவு அதிகமாகுதுனால இந்த பழங்கள் எல்லாத்தையும் காலை உணவாக அப்படியே பழமாக நல்லா கடித்து மென்று சாப்பிட்றது தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்து மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகள். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எப்போவாது ரேர்லி ஒன்ஸ் இன் அவைல் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுவுமே எடுத்தா 1-2 சின்ன சின்ன கியூப், அதுக்கு மேலே எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது ஓரளவுக்கு உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்குமே தவிர உடனே அதிகப்படுத்தாதானா தொடர்ச்சியாக அடிக்கடி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஃபாஸ்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, HbA1c ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, போஸ்ட் பிராண்டியல் ஒரு 300 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடவே கூடாது, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். இப்போ இந்த மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம், அன்னாசி பழம், அதே மாதிரி முலாம்பழம், மாம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸை சேர்ந்த உணவுகள். ஓரளவுக்கு பார்டரில் மெயின்டைன் ஆகுது உங்கள் ரத்த சக்கர அளவு அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் இதை மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகள், இதை நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அப்படிப்பட்ட பழங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் கிட்டத்தட்ட 103 இருக்குது. நான் சொன்ன மாதிரி 70 மேலே இருந்தாலே நீங்கள் சாப்பிடக்கூடாது கிளைசமிக் இண்டெக்ஸ் என்ன. அதுலேயும் இது பார்த்தீங்கன்னா இதோட குறிப்பிட்ட நம்பர் 103 அப்படின்ற காரணத்தினால பேரிச்சம்பழம் கண்டிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து தர்பூசணி பழம்னு சொல்லக்கூடிய வாட்டர்மெலான் 73 இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு. என் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான சக்கரை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் தர்பூசணி பழம். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த தர்பூசணி பழம் முலாம்பழம்லாம் அதிகமாக சாப்பிட்ருவாங்க இல்லையா, இதனால் உங்கள் ரத்த சக்கர அளவு சீக்கிரமே அதிகமாகிடும். அதனால் இந்த தர்பூசணி பழத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு பார்டரில் இருக்குது அப்படின்னா மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு சேர்ந்த முலாம்பழத்தை ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப குறிப்பாக நல்லா பழுத்திருக்கக்கூடிய வாழைப்பழம், குறிப்பாக செவ்வாழை, ஏலக்கி, வாழைப்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு அதிகமாக இருக்கும். பொதுவாக வாழைப்பழம் அப்படின்னும் போது ரைப் அன்ரைப்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா பழுத்திருக்கக்கூடிய ஒரு பழம், பழுக்காத கொஞ்சம் காயாக இருக்கக்கூடிய வாழைப்பழம், அப்படி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு என் அப்படின்றது ஓரளவுக்கு வித்தியாசப்படும். நல்லா பழுத்திருக்கக்கூடிய பழத்தில் பார்த்தா கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு என் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் வாழைப்பழத்தையும் கண்டிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பலாப்பழம் இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது தவிர வேறு ஏதாவது பழங்கள் சாப்பிடலாமா வேணாமான்ற சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க எந்தெந்த காய்கறி சாப்பிடலாம் வேணான்றதை பற்றியும் கூடவே நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய முக்கியமான உணவுகள் என்னன்றதை பற்றியும் நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன். வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.